guys! Welcome to Let's Vibe! Let's Vibe நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் பிரவீன். அண்ட் விஜய் நீத்து. எஸ், நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து இந்த யூடியூப் ஆரம்பிச்சோன்னே நிறைய பேர் இந்த ஹோம் டூரு, ஃப்ரிட்ஜ் டூர் இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. நம்ம கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரி டூருக்காக வந்திருக்கிறோம். அதுக்காக SNP-ஓட இந்த மில்க் இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரியில் தான் இருக்கோம். ஒட்டு மொத்தமாக இந்த இண்டஸ்ட்ரியை ட்ராவல் பண்ணி உங்களுக்காக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறோம். பொதுவாக நிறையாவே க்வெஸ்சன்ஸ் இருக்கும். பால் எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, பால் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, பால் எப்படி பாஸ்டரைஸ் பண்ணுறாங்க, எப்படி பேக் பண்ணுறாங்க, நிறையா டைப் ஆஃப் பால் இருக்குது. அதை எல்லாமே விச்சுவலாக நம்ம போய் உள்ளே பார்க்கலாம். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த உடனே இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் வந்த பாலை பூரா டெஸ்ட் பண்ணி அனுப்புறது. இங்கே மேனுவல் டெஸ்டிங்க்கு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாலை ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க, டேஸ்ட்டும் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இவர் மேனுவலாக டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் கொஞ்சம் சாம்பிள் டெஸ்டிங் லேபுக்கு போகுது, கொஞ்சம் சாம்பிள் டைரெக்டாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகுது. ஸோ இப்போ நான் சொன்ன செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அந்த மிஷினரி டெஸ்ட் அது எப்படி பண்ணுறாங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சாம்பிளை வச்சுருவோம். வச்சுட்டு அது எவ்வளோ நேரம் வந்து இனிஷியல் டைமும் எண்டிங் டைமும் நோட் பண்ணிக்கிறோம். ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸுக்கு மேலே வந்துச்சுன்னா பால் வந்து குட் நல்ல மில்க்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே கம்மியாக வந்துச்சுன்னா பால் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அதை வந்து மாற்று பர்பஸ்க்கு வந்து அந்த பாலை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நாங்கள் பார்க்குற வேறு டெஸ்ட் என்னென்னா அசிடிட்டி பார்ப்போம். அசிடினா பால் எவ்வளோ புளிப்புத்தன்மை இருக்குது அந்த டெஸ்ட்டு பார்க்குறது. அது அதோட அசிடிட்டி எவ்வளோ இருக்குன்னா 0.13-0.14 அந்த அளவு தான் நார்மல் பாலுக்கு இருக்க வேண்டியது. அதை அந்த அந்த லெவல் தாண்டிச்சுன்னா பாலோட அசிடிட்டி அதிகமாகச்சுன்னா பால் வந்து சீக்கிரம் கெட்டு போகும். ஸோ அதுக்கான அந்த டெஸ்ட்டு பார்க்குறோம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற டெஸ்ட் வந்ததுன்னா ஆல்கஹால் டெஸ்ட்டு. ஆல்கஹால் எதுக்கு பார்க்கறோம்னா, இது ஒரு சம் ஆஃப் ஹீட் ஸ்டெபிலிட்டி ஒரு டெஸ்ட் இருக்குது. அதோட பேஸ் தான் ஆல்கஹால். அந்த டெஸ்ட்டு பால் வந்து 65 ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் வச்சுருப்போம். 65% 70 அந்த ரேஷியோவில் வச்சுருப்போம். அந்த பால் சாம்பிள் 10 ml சாம்பிள் எடுத்து 10 ml வந்து ஆல்கஹால் விட்டு சேக் பண்ணி பார்ப்போம். வந்து பாலில் வந்து கிளாட் ஆகவே கூடாது. அப்படி ஆச்சுன்னா அது வந்து பாலோட குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அடுத்த ஸ்ட்ரென்த்துக்கு அதை விட கம்மியான ஸ்ட்ரென்த்துக்கு போவோம். 68 வைப்போம். 68 அதே மாதிரி கிளாட் ஆச்சுன்னா அடுத்து கம்மியான லெவல். ஸோ அப்போ 65 ஓகே ஆச்சுன்னா பால் ஓகே இந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கப்புறம் ஃபேட்டு பார்க்குறது. பாலில் இப்போ ஒரு இன்றைக்கி காலைல கலெக்ஷன் வாங்கியிருக்கோம்னா அந்த கலெக்ஷன்லேருந்து எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படின்னுக்காண்டி ஃபேட்டு பார்க்குறது. அதுக்கப்புறம் சிஎல்ஆர். சிஎல்ஆர் எதுக்கு பார்க்குறோன்னா பாலோட டென்சிட்டி, பாலில் எவ்வளோ அடர்த்தி இருக்குது அதை பார்க்குறதுக்கு பார்ப்போம். உள்ளே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இந்த மேக்கிங் அப்போது ஸ்டீம் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. பாலை வந்துட்டு ஸ்டீம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற எக்கச்சக்கமான கேள்வியில் எனக்கும் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, கெமிக்கல் ஆட் பண்ணுறதுனால தான் 3 நாள் வந்து பால் வந்து கெடாமல் இருக்குது, பேக்கெட் பண்ணி வச்சுருந்தாலும் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது ராஜா, ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. உள்ளே நடக்கிற வேலைக்கெல்லாம் இதுதான் மூலதனம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பாய்லர் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஒரு ஒரு கண்டெய்னர் டேங்க் மாதிரி அதுக்குள்ளே வந்து விறகுலாம் வச்சு எரிச்சிட்ருக்குறாங்க. இந்த பைப்பு மூலியமாக ஹீட்டு ட்ராவல் ஆகுதுன்னு கேட்டால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இதோட இன்சார்ஜ் கிட்ட இன்னும் சில டவுட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்போம் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கும். இதை வந்து பார்த்துக்கிற இன்சார்ஜ்னு சொல்லலாம். இது முக்கியமான இடங்கிறனால ரொம்ப பொறுப்பான ஒரு ஆள்னு கூட சொல்லலாம். இது வந்து எப்படின்னே, இது இங்கே நிற்கிற எனக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக வேர்க்குது. இதை வேலையே செய்ய போகிறேன் அப்படின்னா கஷ்டமாக இருக்காதா? ரொம்ப கஷ்டம் தான். இந்த ஹீட்டு கொடுத்தா தான் நம்ம வந்து உள்ள பாலை ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸிங் மூலம் தான் நம்ம வந்து பாலை வந்து பாக்கெட் பண்ணுறோம். பாக்கெட் பண்ணுறோம். ஆமாம், நம்ம வந்து இங்கே வந்து 7.5 kg வரைக்கும் நம்ம ப்ரெஷர் இன்சர்ட் பண்ணலாம், ஏற்றிக்கலாம். நமக்கு வந்து பிளான்ட்டுக்கு தேவை வந்து 2 kg. அதை 2 kg வந்து நம்ம பாலை ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் பண்ணி 85 degrees வந்து ஹீட் பண்ணுறோம். 85 degrees ஹீட் பண்ணி பாலை வந்து நம்ம ப்ராசஸ் மூலியமாக மற்ற ப்ராசஸ்லாம் போய்க்குது. அதை இதோட வந்து ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் போய் தான் பாலை வந்து சூடு பண்ணி கெடாமல் வச்சுக்கிறது ஒரு 3 days. இந்த பாய்லர்லேருந்து ஸ்டீம் ஆகி தான் உள்ளே போய் உள்ளே இருக்கிற பால் எல்லாத்தையுமே காய்ச்சி அதை ஒரு 3 நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகாத அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு இடமே தான். ஸோ அப்போ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ளே போய் எக்கச்சக்கமான விஷயங்களை இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி எடுக்க போகிறோம்.
வர்ற பால் எல்லாத்தையும் மேனுவலாகவும் மிஷினரியும் வச்சு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக ஒரு லிட்டரு கணக்கான பால்லாம் வரும்ல, அது கெடாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கெலாம் போகிறக்கு முன்னாடி கெடாமல் இருக்கணும். அதை வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரூமில் தான் கூலிங் சிஸ்டம் வச்சு, சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வீட்டில் பால் வாங்கினோடனே என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜில் வாங்கி வைப்போம்ல, அந்த மாதிரி பெரிய மெகா சைஸ் ஃப்ரிட்ஜெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். உள்ளே போகிறோம், நிறைய டவுட்டுகளுக்கான கேள்விகள்லாம் கேட்கணும். பால் வந்தோடனே என்ன ஆகணும்? இப்போ ஆக்சுவலாக இது வந்து நம்ம ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. எப்படி ரெஃப்ரிஜ் ஆகுது அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா பர்பஸ்க்குமே இங்கே இருந்தால் சில் வாட்டர் போகுது. ஸோ மில்க் கலெக்ஷனாக இருக்கட்டும், மில்க் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், மில்க் ரீசில்லிங்காக இருக்கட்டும், மில்க் பேக்கிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளோட மல்டி பர்பஸ்க்கு எல்லாமே இங்கே இருந்தால் சில் வாட்டர் போகுது. இது வந்து அம்மோனியா கம்ப்ரஸர்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மோனியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா NH3 கேஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த NH3 கேஸ் வந்து ஏதோ ஒரு பைப் போகிற இன்டர்னல்லையுமே ஹை ஃப்ளோ அண்ட் ஹை ஸ்பீடில் ஃப்ளோ ஆச்சுன்னா அதோட எக்ஸ்டர்னலில் ஐஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது அந்த கேஸை ஹை ஸ்பீடில் ஃப்ளோ பண்ணுறதுக்காக அந்த கம்ப்ரஸர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சக்ஷன் அண்ட் டிச்சார்ஜ் இதுதான் நடக்கும் காமனாக. ஸோ வர்ற கேஸ் லோ ப்ரெஷர் கேஸை சக் பண்ணி டிச்சார்ஜ் பண்ணும்போது ஹை ஸ்பீடாக டிச்சார்ஜ் பண்ணி. ஸோ அப்படி ஹை ஸ்பீடாக டிச்சார்ஜ் ஆகிற கேஸ் எங்கே போகும்னா, மேலே ஒரு கண்டென்சர் காயில் இருக்கும். ஏன்னா இந்த கம்ப்ரஸரில் ஹீட் ஆகும்ல, ஹீட்டை நம்ம உள்ளே அப்படியே இன்டர்னல் லூப்பில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ மேலே போய் கூலிங் டவர் வாட்டர் மூலமா அது சில்லாகி, அதுக்கப்புறம் திருப்பி இந்த டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்னலில் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா காயில் இருக்கும். ஓகே. ஸோ அந்த காயிலுக்குள்ளே அந்த கேஸ் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த கேஸ் காயிலுக்குள்ளே ஃப்ளோ ஆகிறனால அந்த காயிலோட எக்ஸ்டர்னலில் ஐஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஐஸை நம்ம டிசால்வ் பண்ணி வாட்டருக்குள்ளே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை வச்சு தான் சீல் பண்ணுறோம். அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது உள்ள காயில் இருக்கும், அந்த காயிலெல்லாம் ஐஸ் இருக்கும். ஸோ அந்த ஐஸை நம்ம டிசால்வ் பண்ணோம்னா அந்த டெம்பரேச்சர் வந்து வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த வாட்டரை வச்சு நம்ம மில்க்கை சில் பண்ணுவோம். எப்படி சில், என்னடா இது இந்த மாதிரி கலராக இருக்குது, எப்படி சில் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களோட ஒரு திங்கிங் வரும். ஆக்சுவலாக இந்த இந்த வாட்டரும் மில்க்கும் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே மிக்ஸ் ஆகாது. எப்படி மிக்ஸே ஆகாது? மிக்ஸ் ஆகாமல் நம்ம எப்படி சில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லர்னு நம்மக்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த சில்லரோட இன்டர்னலில் எல்லாமே பிளேட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் சில்லர்னு நினச்சிங்கன்னா, இந்த பக்கம் வந்து சில் வாட்டர் ஃப்ளோ ஆகும், இந்த பக்கம் மில்க் ஃப்ளோ ஆகும். ஸோ இது போகிற ஃப்ரிக்ஷனில் இங்கேருந்து ஐஸ் இந்த மில்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது எதுவுமே இன்டர்மீடியட்டாக நம்ம மிங்கிள் ஆகாது. பிரம்மாண்டமாக பல பல கண்டெய்னர்கள் கொண்ட இந்த இடம் தான் மெயினான கருவறை அப்படின்னு சொல்லலாம் இந்த இண்டஸ்ட்ரியோடது. இப்போ என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன இந்த மிஷின்லாம் பண்ணுவோம் அதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணு. அந்த ரிசப்ஷன் வந்துட்டு ஒவ்வொரு கேனில் தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த கேனில் வச்சு நம்ம வந்துட்டு எந்த ஒரு பேட்சுமே நம்மளால் எடுக்க முடியாது. அதனால வந்து ஹோல்டிங் வந்துட்டு ஒரு ரிசப்ஷன் எடுக்கிற இருந்தால் மினிமம் வந்துட்டு டைலர்களை போட்டு ஒரு 5000 லிட்டர் வருது. அதோட ஃபேட்னஸ் எவ்வளோ, அவர் SNF எவ்வளோ, அது சொல்லி எல்லாம் பார்த்துட்டு மொதல் வந்துட்டு QC-ல அப்ரூவ்டு வாங்கின பின்னால் நம்ம ஒரு பேட்ச் எடுக்கிறோம். இதிலே வந்துட்டு 3 விதமான பால் நம்ம தயார் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறோம். அது நம்பர் 1 தான் TM. TM வந்து எப்போவுமே வந்து குழந்தைகளுக்கு. அது அந்த அந்த பாக்கெட் என்ன கலரு? அந்த பாக்கெட் வந்துட்டு ப்ளூ கலர். ப்ளூ கலர், ப்ளூ கலர் வந்துட்டு எப்போவுமே குழந்தைங்களுக்கு, குழந்தைகளுக்கு கொடுக்குறது. ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்கனால இருக்குது. அடுத்த பிராண்ட் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா, நம்ம நார்மல் மக்கள் எல்லாமே பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய பால் தான் ஸ்டாண்டர்ட் மில்க். ஸ்டாண்டர்ட் மில்க் வந்துட்டு கிரீன் கலர், எப்போவுமே ஒரு பச்சை பொருள் போல தான் ஸ்டாண்டர்ட். அதுக்கடுத்த பிராண்ட் வந்துட்டு எல்லோ கலர். எல்லோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம வெளி உலகத்து மக்களுடைய அதிகமாக விரும்பி குடிக்கக்கூடிய பால் தான் FCM. ஏன் ஏன்? அது வந்துட்டு ஃபுல் க்ரீம், வெளியில தான் போய் டீ சாப்பிட்றோம். அப்போ வந்துட்டு அவங்க என்ன தெரியுமா, அவன் வந்துட்டு அன்றாடு இருக்குது பயன்படுத்தக்கூடிய ஒரு மில்க் தான் ஃபுல் க்ரீம். மூணு விரதம். ஒன்று வந்து என்னதுன்னு TM, SM, அதுக்கடுத்து FCM. ஸோ இப்போ வந்து கர்ட் டயர் வந்து பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த மிஷினில் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ளூ கலர் பேக்கெட் வந்து பேக் பண்ணுறாங்க. எல்லோ இருக்குது, அதுக்கப்புறம் க்ரீன் இருக்குது. இந்த டோட்டல் மிஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறது. ஸோ இந்த பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அக்கா எவ்வளோ அழகாக பேக் பண்ணிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான், இதான் அடிக்கி 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 இந்த இதில் வச்சோடனே இந்த ட்ரேலேருந்து நேராக ட்ராவல் பண்ணி உள்ளே இருக்கிற கூலிங் ரூம்குள்ளே போகுது. இந்த பால் பாக்கெட் அழகாக பேக் ஆகுது பார்த்தியா, டச்சக்கு டச்சக்கு டச்சக்கு. நான் அதுவாக கட் பண்ணி கொடுக்க ட்ரேயில் ஏற்ற அதுக்கிட்டுக்கிட்டுக்குன்னு உள்ளே போக அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலை இங்கே தான் நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த பேக்கிங் இன்சார்ஜ் நம்ம கூட இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேக் நீங்கள் ஒரு தோராயமாக பேக் பண்ணுவீங்க? 20,000 அது 6,000. ஒரு இடத்துல சின்னதா ஓட்ட விழுந்தாலும் வேஸ்ட் தான். அதெல்லாம் எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? என்ன ரீப்ரஸ் பண்ணிரோம்? ரீப்ரஸ் பண்ண, கட்டிங் பண்ணி ரீப்ரஸ் பண்ணி திருப்பி கொடுத்துருவீங்க? திருப்பி ரீப்ரஸ் பண்ணி அத பால ரெடி பண்ணி வந்து கீழ கட்டிங் ஆகும், கீழ சீல் ஆகும். அதே மாதிரி வெயிட் அதே மாதிரி ப்ரோக்ராம் அதுலயே இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் வெயிட். ஒவ்வொன்றே வெயிட் கொடுக்கும். அந்த வேரண்டி தகுந்த மாதிரியே பாயிண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும்.
அரை லிட்டர்னா அரை லிட்டர் செட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் பண்ணிடுமா, அந்த ப்ரோக்ராம்னா வெயிட் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ். அவ்வளோதான். இந்த ரயில்வே ட்ராக் எதுக்குள்ளடா போய்கின்னு இருக்குது ரொம்ப நேரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூம்குள்ளே போகுது. கூலிங்காக ஒரு ரூம் இருக்குது, கொஞ்சம் ஹீட் ஆக்கிற ரூம் இருக்குது. இங்கே பண்ணிகிட்டு இருக்க இந்த கேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை அந்த ட்ராலியில் ஏற்றணுன்னு இந்த ட்ராலி நேராக உள்ளே போய் ஹீட் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு அதை கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து இப்போ ஒரு தயிர் பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தயிர் பாக்கெட்டு என்னடா இது தயிர் பாக்கெட் மாதிரியே இல்லை பால் பாக்கெட் மாதிரி இருக்கே குள குளன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்னும் ஹீட் ஆகலை. இது வந்து ஹீட் ரூமுக்கு கொண்டு போனதுக்கப்புறம் தான் இது தயிர் மாதிரி மாறும். ஸோ நம்மளும் அந்த ரூம்குள்ளே போகிறோம், வாங்க. பொட்டி பொட்டியாக இங்கே அடிக்க வச்சுருக்கிறது தான் கேட் தயிர். ஸோ இதை வந்து இந்த ஹீட்டு ரூம், இதாவது இன்குபேஷன் ரூம் சொல்கிறாங்க. இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர், தயிரோட ஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து எப்படி இருக்குது, லிக்விடியாக இருக்குது. ஆ, இதில் பார்த்தா பால் மாதிரி இருக்குது, தயிர் மாதிரியே இல்லை அப்படின்றப்போ, இதை தயிரை ஸ்ட்ரக்சர் ஆக்குறதுக்கான இந்த ரூம். இந்த ரூமில் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சரும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரூமுக்குள்ளேயே ரூமுக்குள்ளே ரூம் இருக்குது. ஸோ ஒன்று இன்குபேஷன் ரூமு, அதுக்கு நடுவில் ஒரு ரூம் வச்சுருக்காங்க ஆன்டி ஹோல்டு ரூம் சொல்லிட்டு. இதை ரெண்டையும் கொட்டி மாற்றும் போது நடுவில் எந்த டெம்பரேச்சரும் மாறக்கூடாதுங்கிறக்கா ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போவோம், அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ரூமு, அதுக்கப்புறம் கூலிங் ரூம்னு இந்த ரூமுக்குள்ளேயே ஒரு நாலு ரூம் இருக்குங்க. வாங்க போகலாம். ஆஹா, இது கொஞ்சம் மிதமாக இதமாக இருக்குது. இதுதான் ஆன்டி ஹோல்டு ரூம். இப்போது இந்த இன்குபேஷன் ரூம்லேருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த கூலிங் ரூமுக்கும் பிளாஸ்ட் ரூம் கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த டெம்பரேச்சர் எதுவும் மாறிடக்கூடாது. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அது அப்படியே காற்று இருந்தது, இங்கே வந்தோடனே புஷ்ஷுன்னு போயிடக்கூடாதுன்னு இதை கொஞ்சம் ஹீட்டாகவும் கொஞ்சம் கூலிங்காகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் ஆன்டி ஹோல்டு ரூம். இதுக்கப்புறம் பிளாஸ்ட் ரூம்னு ஒன்று இருக்குது, அந்த ரூம் என்ன அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்க. இது பிளாஸ்ட் ரூம். ஓ மை காட், அடிக்கிற வெயிலுக்கு சம்மர் டைம்ல இந்த ரூம்ல ஒரு காம நேரம் படுத்திருந்தா வேற லெவல்ல இருக்கும். பயங்கரமா சில்னஸா இருக்கு. இந்த காத்தே வந்து ஆடியோலயே உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு மாதிரி சில்னஸும் இல்லாம இந்த பீச்ல வந்து பயங்கரமா ஒரு காத்தடிக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த ரூம். இப்ப மூணு ரூம் தாண்டி வந்துட்டோம், நாலாவதா ஃபைனலா இந்த கேர்டுக்கான கூலிங் ரூம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு இம்பிட்டுக்கான தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. என்ன நீயா அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த தயிர் தான். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்த மாதிரியே அப்படியே ரைட் சைடில் பாலுக்கு கூலிங் ஒரு ரூம் இருக்குது. பாலுக்கு இதே மாதிரி நாலு ரூமா முடியாது எங்கனால அப்படின்னா, அதுக்கு ஒரே ரூம் தான், ஒன்லி பாலாவது. அதை நேராக கூலிங் கொண்டு வந்து வைக்கிறாங்க, டிஸ்பேச் பண்ணுறாங்க. அது பக்கத்தில் தான் இருக்குது, ரைட் சைடில். அப்படியே இந்த பக்கம் ட்ராவல் பண்ணோன்னா அந்த ரூம்குள்ளேயும் போயிடலாம். பச்சை மஞ்சள் ப்ளூ அப்படின்னு சொல்லி வெளியே நம்ம பேக் பண்ணது எல்லாத்தையும் இங்கே நம்ம கண்ணால் அந்த ட்ரேயில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நார்மலான மனுஷங்க இருக்கிற இடம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இல்லை, எந்த அளவுக்கு கை நடுங்குதுன்னா அவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த இடம். இந்த இது ஃபுல்லாகவே இந்த பால் பாக்கெட்டை வந்து அவ்வளோ அழகாக வந்து மூணு நாள் வந்து இருக்கணும்ல, அதுக்காக தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கூலிங்காக இந்த இடம் இருக்குது. இங்கே வந்து எல்லாத்தையும் அடிக்க வச்சுருக்குறாங்கப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் இந்த டோட்டல் இண்டஸ்ட்ரியோட ப்ராசஸ். நம்ம பால் பண்ணையிலேருந்து வர்றதுலேருந்து டெஸ்ட் பண்ணுறதுலேருந்து அந்த பாலை வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத பிரித்து ஃபேட்டு கணக்கை எடுத்து ஒரு மூணு மூணு பெரிய பெரிய கண்டெய்னரில் போட்டு அதை நாலா அஞ்சாக பிரித்து அதை மூணு பாக்கெட் பால் ஆக்கி ஒன்று தயிர் ஆக்கி பால்கோவா ஆக்கி கொஞ்சம் ரோஸ் மில்க் பாதாம் பால் ஆக்கி எல்லாத்தையும் மொத்தமாக இந்த கூலிங் ரூமில் வச்சு அதுக்கப்புறம் டிஸ்பேச் பண்ணி கொண்டு போய் வண்டியில் ஏற்றி நேராக கடைகளுக்கு போய் கடையிலேருந்து நேராக வீட்டுக்கு போய் இப்படி எக்கச்சக்கமான ப்ராசஸை வெறும் நம்ம இப்படிங்கிறக்குள்ளே மளிகை கடையில் போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் லோடை வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 பேர் இருப்பாங்களா, 200-250 பேர்த்துக்கு மேலே அயராது உழைத்து கொண்டு இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியை தான் உங்களுக்கு டூராக காமிச்சிருக்கிறோம். உங்களுக்கு மேலும் இதை பற்றி நிறைய டவுட்டுகள் இருந்தால் இதை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கீழே கமெண்டில் சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம மெயின் ஃபோக்கஸில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைரி டெக்னாலஜி முடிச்சிருக்கோம். இந்த செகண்ட் பிராண்ட் சீஸ் வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 300 பிளஸ் டைரிஸ் இருக்கு தமிழ்நாட்டில். நாங்க தான் இப்ப செகண்ட் பிராண்டா சீஸ் வந்து மேனேஜிங் பண்றோம். சோ வி ஆர் தி டைரக்ட் செகண்ட் பிளேயர் இன் சீஸ்.